குடிப்பா. பேசுங்க. இருமா கொஞ்சம் பொறுமையா இருமா, வந்துருவாங்க. ஹலோ, இது வந்துட்டேன் அங்கிள். உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். ஆ சரிங்க அங்கிள். வாமா. இவங்க யாரும் ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டை வாங்கினவங்க. நீயும் ரிஷியும் அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க. அந்த வீட்டை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக ரிஷி அந்த வீட்டுக்கு அடிக்கடி போறது, அதுவும் ராத்திரியில போயிட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு. பல லட்சம் பணம் போட்டு வீட்டை வாங்கிட்டு உங்க அண்ணனால நிம்மதி இல்லாம இருக்காங்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்குது இந்த அம்மா. நான் தான் எந்த பிரச்சனையும் வேணாம், சுமூகமா முடிச்சு தரேன்னு சொல்லி உன்னை இங்க வர சொன்னேன். இனி அவங்க வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் வந்தா கண்டிப்பா நாங்க போலீஸ்ட போவோம். அவன் தான் வரமாட்டான்னு சொல்றாங்கல்ல. எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. என்கிட்டயே ரெண்டு மூணு தடவை மன்னிப்பு கேட்டு இனிமே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். இவர்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கான் தெரியுமா? ஆனாலும் மறுபடி வந்துட்டே தான் இருக்கான். எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, கிளம்பணும். அவனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நான் கேரண்டி. வரேன் அங்கிள். ஹலோ. ஆ சொல்லு. என்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நம்ம வீடை வாங்கினவங்க நாம தெரியாம இந்த வீட்டை வாங்கிட்டோம், நாம இங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணோம்னு சொன்னேன்ல. ஏய், அதுக்காக தாண்டி ராத்திரி ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன். ஏண்டா, அங்க போய் குடிக்கிறதெல்லாம் ஒரு சம்பவமா? ராஜமணி சார் வீட்ல என்ன கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து. அந்த பொம்பளை சொல்றா நீ மறுபடியும் அங்க போனா அவங்க போலீஸ் போவாங்களாம். உன் மேல பயம் இருந்தா அப்படி சொல்வாளா? ஏண்டி, வீட்டுக்குள்ள பூந்து எதுவும் பண்ணவும் கூடாது, அவங்க மேல கையும் வைக்க கூடாதுங்கிற, அப்புறம் எப்படி பயப்படுவாங்க? ஏன், அவங்க மேல கையே வைக்காம உனால எந்த டார்ச்சரும் பண்ணவே முடியாதா? எப்படின்னு எனக்கு தெரியல. ஆயிரம் இருக்குடா பண்றதுக்கு. அப்படியா? அப்ப அதுல ஒன்னு சொல்லு, நான் பண்றேன். சொல்றேன். என்னடி சொல்ற, புரியவே இல்ல. எங்கடா டி ரிஷி, நம்ம வீட்டு பிரச்சனைய சீக்கிரம் முடிக்கணும்டா. கவலைப்படாத, முடிச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு லக்ஷ்மி தியேட்டர் வாங்குறதுக்கு புதுசா ஒரு பையர் வராங்கன்னு சொன்னியே, வந்தாங்களா? அவங்களோட தான் மீட்டிங்ல இருந்தேன். உன் ஃபோன் வந்ததும் இப்ப தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த பையராவது தியேட்டரை வாங்குவானா? ஏய், 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ரீ, டக்குன்னு முடிஞ்சிருமா? பேசி பேசிதான் கன்வின்ஸ் பண்ணோம். எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி டீல முடிச்சு அந்த தியேட்டர்காரன் கிட்ட உன் கமிஷனை வாங்கிடுறா. நமக்கு நிறைய நாள் இல்லை. நம்ம பிளான் பண்ண மாதிரி May 30th எப்படியாவது வீடை வாங்கிடணும். இந்த பயர் தியேட்டரை வாங்கலனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பேங்க்ல கொள்ளடிச்சாவது நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம வீட்டை வாங்கியே தீர்றோம்.
அம்மா சீக்கிரம் டிஃபன் கொண்டு வாமா, உன் பையன் பசியால அழறான். இல்லம்மா ஏய் சுமரி. அப்புறம் எது கூட அழுற பா, நான் ஒண்ணும் அழல. ஏய் ஏண்டி என் பையனை கிண்டல் பண்ற, அவ பசி தாங்க மாட்டான்னு தெரியாதா? நீ என்னம்மா அவ போய் சொல்றா? அம்மா நீ வேணா அப்பாட்ட கேட்டு பாரு. அப்பா அவன் அழுதாலப்பா? என்ன கேட்டா? நானும் அவனையா பாத்துட்டு இருந்தேன், நான் டிவியில பாத்துட்டு இருக்கேன். மா அப்பா போய் சொல்றாரு அவன் அழறான்னு, அப்பா தான் சொன்னாரு. நீங்க சொல்லிருப்பேங்க, அவனை நோண்டலாம் உங்களுக்கு தூக்கமே வராதே. சரி கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். என்னாச்சுமா, எதுக்கு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ரூம்ல மூச்சு அடைச்சிச்சு, அதான் ஓபன் ஏர்ல. என்னம்மா என்ன எழுப்பி இருக்க கூடாதா? சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. ஏண்டா சூடா இஞ்சி சாறு வச்சு குடிச்சா? இல்ல 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 வா, எதுக்கும் நாம என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். வா எழுந்துரு எழுந்துரு வா வா. டாக்டர் வானதி மேடம் இருக்காங்களா? ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களை உடனே அட்மிட் பண்ணு. சரிங்க சிஸ்டர். மேம் இவங்களுக்கு அட்மிஷன் போட்டுருங்க. ஓகே மேம். சார் நீங்க கேஷ் கவுண்ட் போய் பணம் கட்டிட்டு வாங்க. சரிங்க இருதோ வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறோம். இருக்காதுங்களா? சீச்சி இது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாம் இல்லடா, இங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அம்மாவுக்கு டெஸ்ட் எடுத்தாங்களா? அங்க தானே போனோம். தெரியல போய் பாப்போம். சரி வா போலாம் வா. தியா நான் வரமா? அங்கிள் ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், வந்துருச்சு இல்ல? ஆ வந்துருச்சுமா, நான் வரேன். ஓகே அங்கிள். தியா தியா ஆ இதோ வந்துட்டேன், வாங்க உள்ள வாங்க. இல்ல டைம் இல்ல, நான் கிளம்பணும். ரிஷி மதியம் சாப்பாட்டுக்கு வருவான், அவன்கிட்ட இந்த கீ கொடுத்துறியா? அவன் கீ எடுத்துக்க மறந்துட்டான். சரி வர. ஏங்க மதியம் என்ன சமையல்? முள்ளங்கி சாம்பார் சுரக்கா கூட்டு. முள்ளங்கி சாம்பாரும் சுரக்கா கூட்டா? சை
ரித்து கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் செய்ய தெரியாது. உங்களுக்கு ஜனனியா தெரியுமா? ஜனனியா யாரு? உங்க கூட தான் ஸ்கூல்ல படிச்சாலாம். பாவங்களுக்கு போன வாரம் என்ன விடுங்க, உங்களுக்கு தான் யாருனே தெரியலையே. நாளைய பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரித்துவோட சாவி வச்சுக்கோ, அவ வந்து வாங்கிட்டு. ஏங்க மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க சாப்பிட்டீங்கல்ல மட்டன் குழம்பு, எப்படி இருந்துச்சு? நான் சாப்பிட்டது மட்டன் குழம்பா? ஏதோ யோசனை இல்ல, தெரியல. தெரியலையா? ஏன் இல்ல, நானும் நல்லா சமைப்பேன். எப்பவாச்சும் யோசிக்காம இருக்குமோ சொல்லுங்க. சொரக்காய் கூட்டும் முள்ளங்கி சாம்பாரும் பண்ணி போடுறேன். பயங்கர தலைவலியா இருக்குடா. நான் போய் டேப்லெட் வாங்கிட்டேன். இல்ல வேணாம்டா. ஒரு டேப்லெட் வேணா போட்டுக்க வேண்டிய. வேணாம். சரி, ஒரு காஃபியாவது குடிக்கிறியா? தலைவலி கம்மியாகும். ஐயோ, அவன் போடுறது காஃபியா? வாயில வைக்க முடியல, கண்டாவியா இருக்கு. காலையில இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கோம்ல, இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து ஸ்மெல்லுக்கே தலைவலி வந்துடும். அப்பாவும் அம்மாவும் வந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாது. அந்த அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து சாவடிச்சிருவானுங்க. இப்படி அட்மிட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா துணியை காய போட்டாது வந்திருப்பேன்.
மிஷின்லயே இருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு, உங்க ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ். எங்களுக்கு கொரோனாவா டாக்டர்? ஆமா. பசங்களுக்கு நெகட்டிவ் தானே? ஆ, அவங்க ரெண்டு பேருக்கும் நெகட்டிவ் தான். சிஸ்டர், அவருக்கும் அட்மிஷன் போட்டுருங்க. ஓகே டாக்டர். பயப்படாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ம், டோன்ட் வரி. உங்கள் பசங்க போயிட்டாங்களா? இங்கே தான் இருக்காங்க, கேன்டீன் போயிருக்காங்க. அவங்கள கேஷ் கவுண்டர் போய் பணம் கட்ட சொல்லுங்க. நான் கட்டிட்டேனே. உங்க ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? கோவிட் ட்ரீட்மென்ட் பண்ணனும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கட்டணும். இன்னும் எவ்வளவு கட்டணும்? உங்க ஃபைல் கவுண்டருக்கு போயிருக்கோம், உங்க பசங்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க இங்க இருங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு வேற ரூம் தரேன். சரி, நான் போய் என் பசங்களை பார்த்துட்டு வந்து. ஏன் சார் பணம் கட்டணும் இல்லீங்களா? அதுக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் சார். அவங்களுக்கு இப்ப ரிசல்ட் நெகட்டிவ், அதுக்காக அவங்களுக்கு கொரோனாவே வராதுன்னு இல்ல. ஏற்கனவே உங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு கொரோனா இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பொம்பளை நம்ம சும்மாவே பயமுறுத்திட்டு போதுங்க. நீங்க போய் பசங்களை பார்த்துட்டு வாங்க, போங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட்டி பாத்துருக்கேன். நான் உன்ட்ட என்ன சொன்னேன், என்ஆர்ஐ பார்ட்டி மட்டும் பாருன்னு சொன்னேன்ல. ப்ராப்பர்ட்டியில் வில்லங்க இல்லைன்னா எங்கள் அங்கிள் எப்பயோ தேட்டரை வித்துருப்பார். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னா பையர் ஒன்று என்ஆர்ஐயாக இருக்கணும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும். அரசியல்வாதி அநியாயத்துக்கு விலை கம்மியாக கேட்குறான். நல்ல என்ஆர்ஐ பார்ட்டியாக பாரு, அப்போ தான் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம், உனக்கும் நிறையா கமிஷன் கிடைக்கும். அப்போ தானே உன் வீட்டை நீ வாங்க முடியும். சேட்டு, என் வீட்டை வாங்கணுன்றதுக்காக தான் இந்த தேட்டர் விற்கிறதுக்கு ராத்திரியும் பகலமாக நான் அழிஞ்சிட்ருக்கேன். ஒரு என்ஆர்ஐ லிங்க் கட்சா கூட உறதில்லை சேட்டு. அவனுங்க என்னை என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவனுங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிஷி, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பையர் மாட்டுவோம். ஓகேவா? சரி, நான் வரேன் சேட்டு. ஆ, சரி. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனையும் நோண்டிக்கிட்டு இருக்க, எந்த வேலையும் செய்ய மாட்டியா? நீலாம் எங்கே ஊர் கூட போகிற? ஆ ரிஷி, அந்த வண்டி சேல்ஸுக்கு தான், யாராவது பார்ட்டி இருந்தால் பாரு. என்ன சேட்டு, 8 கோடி ரூபா தியேட்டர் ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறவன், ஏதோ வீட்டுக்கு வாடகை ஆள் பார்க்க சொன்னால் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தேன், இப்போ என்னடா நான் வண்டிலாம் விற்று கொடுக்க சொல்கிறேன்? இங்கே பாரு, வீடு வாடகைக்கு ஆள் பிடிச்சி கொடுத்த, கமிஷன் வாங்கினில்ல, வண்டியை விற்று கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போ. சரி, எவ்வளோ? தெரியல, ஒரு நாதாரி வட்டி பணம் கொடுக்கலன்னு தூக்கிட்டு வந்தது, எவ்வளோ போகணும்னு பாரு. என்ன, ஒரு 12 ரூபா போகும். அவ்வளோ போகுமா? அப்போ தள்ளி விட்டுருங்க. இது அட்வான்ஸாக வச்சுக்கோ, வண்டியை விற்று தான் மீதி காசு கொடுக்குறேன். சரி. டேய், வண்டி சாவியா? இறங்க. டேய், பயமா இருக்கா? வேணாடா, விட்டுறா. அடச்சி, உட்காரு. ஆக்சிலேட்டர் கூட. அப்பா, உட்காரு, போட்டு
டே சனியனே, நான் தான் பயமா இருக்கேங்கிறல, விடேண்டா. ஏய் உதவாங்க போற, மரியாதை உட்காரு. ஏண்டி எரும மாடு மாதிரி இருக்க, பைக் ஓட்ட பயப்படுற? டே எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, என்ன வீட்டுல கொண்டு போய் விடு. ஏய் உன்னை விட சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கலாம் பைக் ஓட்டுறாங்க, இது ஒரு பெரிய விஷயமே இருந்தோ. இதே மாதிரிதான் அப்பாவும் சொல்லி வண்டியோட கத்து தரேன்னு கூட்டிட்டு போய் நான் ஒரு வாரம் அடிபட்டு வலியிலேயே வீட்டுல இருந்ததை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? ரித்து உனக்கு அப்ப சின்ன வயசு இருந்தோ. ஏய் ரித்தோ, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், ஒழுங்கா வண்டி ஓட்ட கத்துக்கோ. ஏண்டி கூட்டமா இருக்குன்னு பஸ்லயும் போக மாட்டேங்கிற, செலவாகுதுன்னு ஆட்டோலையும் போக மாட்டேங்கிற, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி இப்படி எல்லா இடத்துக்கும் நடந்து போயிட்டே இருப்பேன்? நீ நடந்து நடந்தா ஒரு ரெண்டு காலம் வீக் ஆயிடுச்சு. நான் சொன்னேனா இரண்டு காலம் வீக் ஆயிடுச்சு. நீ கீழே விடாம நான் வண்டி ஓட்ட கத்து தரேன், என்ன நம்புடி. ஆறு தூ அப்படியே
அப்பா பணத்தை என் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. எவ்வளோ? 43,000. 43,000? அப்பா ஃபோனில் உனக்கு எல்லா பணத்தையும் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னார். அவ்வளோதான் அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருந்துருக்காரு. அப்போ இன்னும் 3,60 நகை வச்சு ரெடி பண்ணோம்ல? இல்லை ரித்து, அப்பா எல்லா நகையும் வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் 4,00,000 எதுக்கு கட்ட சொல்கிறாங்க? அது ரொம்ப ஜாஸ்திரா. இதே தான் நான் அப்பா கிட்ட ஃபோனில் சொன்னேன். இந்த ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுங்குறாங்கப்பான்னு. அவர் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல். பணம் போனால் போயிட்டு போகுதுடா. அப்பாவே அம்மாவே சீக்கிரம் சரி பண்ணி அமிச்சா போதும். ரிஷி, ஃபைனலாக 4,80 தரலாம். அப்பா மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண சொன்னார். உங்கள் அப்பா எனக்கும் ஃபோன் பண்ணி பேசினாரு. சரி, முத மாதம் வட்டி போக 5 ரூபா தரேன். ரெண்டு, இதில் ஒரு 2, மொத்தத்தில் 5 ரூபா இருக்கு, எடுத்துக்க. அப்பா கிட்டே எதனா சொல்லணும். என்னத்தை சொல்கிறது? அடுத்தவங்களை இருந்தால் மாதம் மாதம் வட்டி கட்ட சொல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு அந்த பழக்கமே கிடையாது. என்னத்தை சொல்கிறது? அப்பா ஏற்கனவே உங்ககிட்ட நகை வச்சு பணம் வாங்கியிருக்காரு. நிறையா ட்ரிப்பு, ஆனால் 1 மாதம் கூட வட்டி கட்டினதில்லை. சாப்பிடலாம். நல்லா இருக்கா? ஆனா அம்மா பண்ற மாதிரி இல்லல்ல. குக்கிங்ல நீ பிகினர் தானே. போக போக அம்மா மாதிரி நீயும் டேஸ்டா சமைக்க ஆரம்பிச்சிருவ. நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்டா. அம்மா வந்த பிறகு அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அம்மா தனியால் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. நான் கூட ஒரு முடிவு எடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நல்ல வேலை கிடைச்சா போதும், அது வரைக்கும் அவசரம் இல்லைன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. அப்படிலாம் எதுவும் அப்பாவுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கு. அப்பாக்கு நிறைய கடன் இருக்கு. நான் டிராயிங் பண்றதுக்கு அப்பா ஐபேட் வாங்கி கொடுத்தாருல, அது கூட ஒரு கடன் வாங்கிதான் வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடு. உங்க வைஃபை ஐசியூக்கு மாத்திருக்கோம். அவங்களால பிரீத் பண்ண முடியல. இப்ப லைஃப் சப்போர்ட்ல இருக்காங்க. வெண்டிலேட்டர்ல ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கோம்.
நான் அவளை பார்க்கணும் டாக்டர். இப்போ உங்களால அவங்களை பார்க்க முடியாது டாக்டர். நான் அவளை பார்த்தே ஆகணும் டாக்டர். சரிப்பா, ஐசியூல யாரையும் பார்க்க விடுறது இல்ல. புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு கோவிட் பேஷண்ட், எங்களால கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. சார், உங்க பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கேஷ் கவுண்ட்ல பணம் கட்ட சொல்லுங்க. மறுபடியும் பணம் கட்டணுமா சார்? டாக்டர் சொன்னாங்கல்ல, உங்க ஒய்ஃப் வெண்டிலேட்டர்ல ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்கன்னு. வெண்டிலேட்டிங் பண்ண ஒரு நாளைக்கு அதுக்கே 40,000 ஆகும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அவளுக்கு பண்ணணும்? அது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து சார். பாலு, நான் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டேன். நர்ஸ் பேர் என்ன சொன்ன? மேரினா. பழைய லோன் அக்ரிமெண்ட்ல இந்த 4 ரூபாயும் அட்டாச் பண்ணிருக்கம்பா. அப்போ மொத்தம் 35 இல்லனா? 36 ரூபா. நான் தான் நீ கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஆட் பண்ணிப்பேன்னு சொல்லிருந்தேன்ல. ஆமாண்ணா, மறந்துட்டேன். சரி பாலு, நான் இந்த நர்ஸை பார்த்துட்டு கூப்பிடுறேன். கட்டியாச்சு பாலு. சரிண்ணா, உடம்பு பாத்துக்கப்பா. அண்ணா, என் வீடு எவ்வளோக்கு நான் போவோம்? இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறது? அண்ணா, ஒரு 50 ரூபா போவோம்லண்ணா. இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லை அதெல்லாம் யோசிச்சு உன் உடம்பு இன்னும் கெடுத்துக்காது. உன் வீடு மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் வீடு லோனில் தான் இருக்கு. டைம் சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடுப்பாரு. இல்லைண்ணா, கடன் அதிகமாக இருக்கு, அதான் கணக்கு போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. கவலைப்படாத பாலு, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சும்மா உடம்பு போட்டு அழட்டிக்காம படுத்து ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா. ரித்தோ, இங்கே வா. என்ன, ஹெட்செட் கீழே வந்துருச்சா? தாசு கால் போட்டு கூட. கால் போட்டேன். ஹலோ தாசு, உங்ககிட்ட லேப்டாப் பேக் எதுனா இருக்கு? இருக்கா? தாசு, நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு, இல்லை 10 மணிக்கு வேண்டாம், ஒரு 11 மணிக்கு வேண்டாம். ப்ரோ, வண்டிலேருந்து கீழே வரும்போது ஃபுல் வெயிட் அந்த கையில் போட்டிருப்பேன், எல்போ ஃப்ராக்சர் ஆச்சு. இந்த கை எப்படி ஃப்ராக்சர் ஆச்சு? அது ரித்து கீழே விழும்போது அவளுக்கு அடிப்படக்கூடாதுன்னு கையை உள்ளே விட்டேனா, அதில் ரிஸ்ட்டு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை அவளுக்கு பெருசாக எதுவும் அடிப்படலை, வெறும் செராய்ப்பு மட்டும்தான். டேய், சீக்கிரமா ஊத்துறா. டேய், என்னடா பண்றீங்க? ரிஷி, என்னடா அது? டேய், இந்த கருமத்துக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னியா? ஏண்டா, அவன் உடம்ப முடியாம மெடிசன் எடுத்துட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்க? அவன் தான் கேட்டான். ஒழுங்கு மரியாதைய நான் சொல்ற மாதிரி சரக்கேன் தண்ணி அந்த கிளாஸ்ல ஊத்து. மிக்ஸ் பண்ணி உனக்கு ஊட்டி விடணுமா? என்ன புரிஞ்சுக்கோ, உனக்கே தெரியும் நான் ரெகுலரா குடிக்கிறேன். அடிப்பட்டதுல இருந்து நான் குடிக்கவே இல்லை. ப்ளீஸ் நீயும் புரிஞ்சுக்கோ, மெடிசன்ஸ்லாம் முடிற வரைக்கும் நீ குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காசு கொடுத்து வாங்கின சரக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை எடுத்து ஊத்த. சாப்பிட்டு டே
வர்றதுக்கு தானே சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கை சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ டெய்லி குடிய. யார் வேணாங்கிறா? ரிஷி, குடிச்சா காயம் சீக்கிரம் வராதுன்னு டாக்டர் சொன்னார் இல்ல? டைமாகுது, சாப்பிடுறா, மாத்திரை போடணும். என்னடி பண்ற? தொடக்க முடியலடா. ஏண்டி ஊர்ல அங்கங்க ஸ்கூல் பொண்ணுங்கலாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா மூடி திறக்க முடியலன்ற? என்னடா நீ, அன்னைக்கு ஸ்கூல் பொண்ணுங்க வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்ற, இன்னைக்கு என்னன்னா ஸ்கூல் பொண்ணுங்க சரக்கு அடிக்கிறாங்கிற? நீ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? நல்லா எல்லாத்துக்கும் நீட்டி முளக்கு, ஒரு மூடிய கலட்ட துப்பு இல்ல. ஏய், கீழே ஒரு தட்டு தட்டு, பாட்டில் கீழே, மேல ஒரு தட்டு தட்டு. இப்ப தோற. கால் கிளாஸ் ஊத்து, தண்ணி ஊத்தணும், போதும் தண்ணி ஊத்து. போதும் போதும் போதும். பரவாயில்ல, கொடு. ஏண்டி டக்கு டக்குன்னு எடுக்கிற? டேய், பொறை ஏறிடும்டா. அதெல்லாம் ஒன்னும் ஏறாது, மொத்தமா ஒரே வாயில குடிக்கிற மாதிரி குடு. டேய், எதுக்கு அவசரம்? கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா குடி. ஏண்டி, இதுனா ஃபாரின் சரக்கா? கொஞ்சமா சப்பி சப்பி குடிக்கிறதுக்கு கசக்குண்டி. கசக்குது, நாருது, அப்புறம் எதுக்குடா இந்த கர்மத்தை குடிக்கிற? இங்க பாரு ரித்து, சரக்கு அடிக்கிறதே ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான், ஆனா நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நான் சரக்கு அடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ பேசவே பேசாத, குடு. You're getting better.
அப்பா. அப்பா அப்பா எப்படி பார்க்க, அப்பா சரியாகி வந்துட்டான்ல. வண்டி எடுத்து ரிஷி கொஞ்சம் உட்காரு. ரித்துவுக்கு வீட்டில் நிறைய வேலை, அம்மா உன்னை எந்த வேலையும் பண்ண விட மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான் அம்மாவுக்கும் டெஸ்ட் ரிசல்ட்டு நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அம்மாவே அனுப்பிடுவாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அம்மாவை நீங்க மட்டும் இல்லை, நானும் இன்னும் பார்க்கவே இல்லை. அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதான் ஆஸ்பத்திரியிலேயே இந்த பெருக்கிற தொடைக்கிற சர்வீஸ் பண்ற வேலையை பார்க்கலான்ட்டு இருக்கேன். டாக்டரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, அவ உடம்பு என்ன பாடுபடுத்தினாலும் நான் பக்கத்துல இருந்தா போதும், அப்படியே தெம்பாயிடுவான. அவ ஆள் தான் வளர்ந்துட்டான் பெரிய மனுஷி மாதிரி, அவன் சின்ன குழந்தைடா. இந்நேரம் நான் பக்கத்துல இல்லாம அது பயந்து போயிருக்கோம்டா. பாவம், அது என்ன பண்ணுதுன்னே தெரியலடா. பாத்ரூம் போறதா கூட இந்த பிபி கிட்ட இங்க வந்துதான் கழட்டணும். மறந்து வேற எங்கேயாவது கழட்டிட்டீங்கன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அனுப்பிடுவோம். பர்த்டே பேபி இங்க வா. many more happy returns of the day. எனக்கு பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? ரித்து தான் சொன்னாங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஏங்க, நான் வரத்துக்கு முன்னாடி சும்மா உட்காந்து தண்ணியில மீனை தானே பார்த்துட்டு இருந்தீங்க, இப்ப என்ன என்னை பார்த்தது அப்படியே நழுவுறீங்க? எதுக்கு என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்றீங்க, எனக்கு தெரியும் நீங்க என்னை பார்த்து பயப்படுறீங்க. நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? அப்படின்னா இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். என்ன பேசணும்? என்ன வேணாலும் பேசலாம். பாருங்க, சுத்தி முத்தி யாரும் இல்ல, நம்ம ஏதாச்சும் பேசணும்னாலும் பேசலாம், வேற ஏதாவது பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியலையா? சரி, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நீங்க ஏன் நான் கொடுத்த அந்த கிஃப்ட பார்க்க கூடாது? பிளீஸ் பாருங்களேன். பிடிச்சிருக்கா? எவ்ளோ? அது எதுக்கு உங்களுக்கு? பிடிச்சிருக்கா இல்லையா? ஏய், நீ ஏமாந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியணும். எவ்வளோன்னு சொல்லு. 8500 ரூபாய். 8500 ரூபாயா? ஏங்க, கடைக்காரன் 9000 சொன்னான், நான் தான் பேரம் பேசி டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்தேன். உன்னை அவன் நல்லா ஏமாத்திட்டான். இதை போய் யாராவது இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்களா?
அவங்க ஒண்ணும் என்ன ஏமாத்தல, அது எங்க அப்பாக்கு தெரிஞ்ச கடை தான். அங்க ஒரு டூப்ளிகேட் வச்சிருந்தான் 250 ரூபீஸ்க்கு. நான் அதை வாங்கலையே, இது ஒரிஜினல், அதான் விலை ஜாஸ்தி. சரி அதை விடுங்க, போட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ப்ளீஸ் எனக்காக போடுங்க. சூப்பரா இருக்குங்க, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நீங்களா? என்ன பக்கமா வந்தீங்க? உள்ளலாம் கூப்பிட மாட்டியா? வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சின்ன வயசுல இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்க மாட்டேன். நம்பவே முடியல நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம்? இல்ல நீ சின்ன வயசுல எப்படி இருப்பேன் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. அப்புறம் நீ அன்னைக்கு எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் கிஃப்ட் பண்ணல, எதாச்சும் அதை பத்தி நெட்ல பார்த்தேன். அதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குன்னு போட்டுருக்கு. நான் தான் அப்பவே சொன்னல்ல, சூப்பர் பிராண்ட் கூலர்ஸ் அது. ஆனா அந்த வாரண்டி பில் இந்த தான் க்ளைம் பண்ண முடியும். அந்த பில்ல பத்திரமா வச்சிருக்கல? ஆ, இங்க தான் இருக்கு. நீ வேணா கூட, நான் பத்திரமா வச்சிக்கிறேன். என்ன தொலைச்சிட்டியா? இல்ல இல்ல இல்ல, இங்க தான் இருக்கு. எங்க வச்ச? நல்லா யோசிச்சு பாரு. அது இங்க தான் எங்கயாவது இருக்கும். நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து தரேன். சரி, நான் சூப்பரா டீ போடுவேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு எடுத்து தரேன். அதெல்லாம் வேண்டாம். நீ பில் எங்க இருக்குன்னு பாரு. பில்ல விடுங்க, நான் டீ போட்டு எடுத்து வரேன், நீங்க உட்காருங்க. ஏய், நேரடியாத்துக்கே வர thank you.
மலரே, நான் தான் போடும். பரவாயில்ல, மூச்சு இழுக்க முடியுதுல்ல, ஜூரம்லாம் இல்லைல்லம்மா. சார், சார் இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட மாஸ்க் கரெக்ட்டா கூட சொன்னல, முதல்ல மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு தெரியல சார், வெளியே வாங்க. முதல்ல வெளியே வாங்க சார. இல்ல வாங்க சார், வாங்கன்னு சொல்றேன். ப்ளீஸ் மேடம், கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க சார். வாங்க சார், வாங்க, கொஞ்ச நேரம் இங்க தான் இருக்கேன். மாடம் இங்க கொஞ்சம் வாங்க. நான் இருக்கேன், நான் உன பாத்துக்கறேன். வாங்க போங்க, நான் உன பாத்துக்கறேன். சார் இருக்கீங்க சார்? சார் கொஞ்சம் நேரம் வெளியே வாங்க, வெளியே வாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க சார். சார் உங்க வைஃப், சாரி சார், அதை எடுங்க. இதை போட்டுட்டு வாங்க.
நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸா பண்றீங்க? இது கேக்குற இல்ல, எங்க சித்தப்பாக்கு அவர் வீட விக்கணுமா, அதான் உங்க மூலமா. நான் தியேட்டர், ரைஸ் மில், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணுவேன். ஓ, அப்போ வீடெல்லாம் வித்து தர மாட்டீங்களா? இல்ல, அந்த மாதிரி சின்ன பிசினஸ்லாம் நான் பண்றது இல்லை. ஏய், இங்க வா. நீ உன் சித்தப்பான் வேற சொல்ற, உனக்காகவாது நான் பண்ணித்தானே ஆகணும். சரி, அவர் வீடு எங்க இருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா, அங்கிருந்து 1 2 நாலாவது வீடு. நாலாவது வீடுனா அந்த பச்சை கலர் வீடா? பச்சை கலர் இல்ல, ப்ளூ கலர். ப்ளூ கலர் ஓட்டு வீடா? ஏங்க, ரெண்டு மாடி வீடுங்க அது, அந்த தெருலயே தான் பெரிய வீடு. நாலாவது வீடு தானே, நான் போய் பாத்துக்கிறேன் வீடு. ஏங்க, வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா எங்க சித்தப்பா வீட்டை விற்கிற விஷயத்த இன்னும் சொல்லல அவர் வீட்டுல. அதான் யாருக்கும் தெரியாம விக்கணும். யாருக்கும் தெரியாம விக்கணும்னா நம்ம என்ன கஞ்சாவா விக்கிறோம்? யாருக்கும் தெரியாம விக்க அது இல்லங்க. வீடு விக்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க ஒரு வாட்டி அவர்கிட்ட போன்ல பேசிருங்க, அதுக்கப்புறம் நேர்ல மீட் பண்ணிக்கலாம். நீங்க 4 மணிக்கு கால் பண்ணுங்க, நான் என் சித்தப்பா வீட்டு தான் இருப்பேன். சோ நான் உங்களுக்கு அப்படியே போன்ல இன்ட்ரோடக்ஷன் தரேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஹலோ, 4 மணிக்கு கால் பண்ண சொன்னேனே, மறந்துட்டீங்களா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ஓ, அப்ப நான் வேணா அப்புறம் பேசட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, உன் சித்தப்பா கிட்ட போன கூட. அதை பத்தி பேசதாங்க நான் கால் பண்ணேன். எங்க சித்தப்பா வீட விக்கிறதுல அவங்க வீட்டுல பெருசா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதான் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை நான் எதிர்பார்த்ததுதான். எப்ப நீ யாருக்கும் தெரியாம வீட்டை விக்கணும்னு சொன்னியோ அப்போ எனக்கு தோணுச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு. சாரிங்க, திடீர்னு எங்க சித்தப்பா இப்படி வீட வைக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல, சாரிங்க. சரி பரவாயில்ல விடு. அப்புறம் உன் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்காவது விற்கணும்னா சொல்லு, நான் உனக்காக வித்து தரேன். ஆ சரி, சொல்றேங்க. ஆ சரி, பை. ஆ பை. ஏங்க, என்ன? இல்லை, இப்போதான் ஞாபகம் வருது, எங்க அத்தை அவங்க மாட்டை விற்கணும்னு சொன்னாங்க, வித்து தரீங்களா? ஏய், என்ன திமிரா, நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன், என்கிட்ட மாட்டை வித்து தரீங்களான்னு கேட்குறேன். சாரிங்க, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். ம், போனவே. அம்பி, நான் போய் உங்களை பார்க்க வந்தேன், நீங்க பிஸியா இருந்தீங்க. இந்த வாரத்துக்கான காசு. அம்பி, இனிமே இந்த கோயிலில் உன் இஷ்டப்படி இருக்க முடியாது. அடுத்த வாரம் இந்த கோயில் உள்ள 6 இடத்துல சிசிடிவி கேமரா வைக்க போறா. அம்மன் போட்டிருக்க நகையை தவிர இந்த கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆல்ரெடி மூலஸ்தானத்தை சுத்தி 3 கேமரா இருக்கு, அது போதாதாயிரு. ஆமாண்ட அம்பி, லாஸ்ட் வீக் டெல்லியில இருந்து ஒரு டீம் வந்தது இல்லையா? ஆமா, அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காளாம். என்னன்னு? அம்மன் கழுத்துல ஒரு பெரிய செயின் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஒயிட் கல் செயின். அது சாதாரண ஒயிட் ஸ்டோன் இல்லையா, காஸ்ட்லி டைமண்டா, 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுமா. அதனால தான் கோயிலை சுத்தி செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லியிருக்கா. மொத்தத்தில் எனக்கு ஆப்பு, இனி நான் இங்கே ஃப்ரீயாக இருக்க முடியாது. அம்பி, நீ இந்த கோயிலை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வாரம் 500 ரூபா கொடுக்குற. இருந்தாலும் என் மனசில் பட்டது சொல்கிறேன், வயசு பையன், தொழிலும் பண்ணாமல் வேலை வெட்டிக்கும் போகாமல் இப்படி மண்டபத்திலேயே இருக்கிறியே, இது நோக்கு நல்லவாடா இருக்கு. நான் ஒன்றும் இங்கே சும்மா இல்லை, லக்ஷ்மி தியேட்டர் சேல்ஸுக்கு பையர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். 8C ப்ராப்பர்ட்டி அது. அம்பி, சும்மா ஊரை சுத்துறவாயெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்கா. ரிஷி, நீ நினைக்கிற மாதிரி இடத்த விற்கிறதும் பையரை பிடிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. டே அம்பி, எப்படியாவது உன் வீட்டை வாங்கணும்னு வைராகியத்தோட இருக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ண யோசிச்சு பாரு. ஆசைப்பட்டா மட்டும் போதுமாடா அம்பி.
ஐயரே ஒரு நிமிஷம், நான் வெட்டியா ஒண்ணும் இல்ல ஐயரே, வாழ்றதுக்கு சம்பாதிக்கணும்னா எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் போயிருவேன். ஆனா நான் என் வீட்டை வாங்கணும்னா நான் 1 வருஷத்துல 48 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும். இந்த லக்ஷ்மி தியேட்டருக்கு நான் பயர் பிடிச்சேன்னா எனக்கு 6% கமிஷனு, 48 லட்சம் ரூபா வந்துடும். எனக்கு தெரியும் ஐயரு, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு எந்த பயரும் வரமாட்டான், இதுல லிட்டிகேஷன் இருக்கு. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன், ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. நான் எடுத்த உடனே இந்த தொழிலுக்கு வரல ஐயரு, நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எதுவும் முடியாம கடைசியில தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். நான் என் வீட்டை வாங்கினேன்னா என் வாழ்க்கையில் எதுனா அதிசயம் நடக்கணும், அதுக்கு தான் நான் அம்மனையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். நான் எந்த வேலைக்கும் போகாமல் வெட்டியாக சுற்றிட்டு இந்த மண்டபத்திலே தூங்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியாது ஐயர். நானும் ருத்தும் சம்பாரிச்சா தான் எங்களுக்கு சொல்லுவோம், இப்போ எங்களுக்குன்னு யாருமே இல்லை ஐயர். சாரிடா, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், கவலைப்படாதரா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வீட்டை கண்டிப்பா வாங்குவேன், அம்பால் அருள் நோக்கி அப்போ இருக்கும்டா. பாலு, நடந்ததையும் நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்காது, பசங்களுக்கு நீ வேணும், அதை எப்பவும் மனசுல வச்சுக்கோ. அண்ணா, நீங்க மட்டும் இல்லைன்னா மலருக்கு என்னால கொல்லி கூட போட்டிருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு மலரை கொடுத்தாங்க. அண்ணா, நீங்கள் வர வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், மலரை தரமாட்டோம், எல்லா பாடியும் ஒன்றா தான் போட்டு எரிப்போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தானே சொன்னேன், நடந்ததையே நினச்சிட்டு இருக்காதன்ட்டு. கொஞ்ச நாள் ஆகும்ண்ணா மலரை மறக்கிறதுக்கு. பாலு, இது லோன் அக்ரிமெண்ட் காப்பி. மொத்தம் 45 ஆயிடுச்சுலண்ணா? ஆமாப்பா, ஏற்கனவே ஒரு 26, இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு 19 ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாம. பாலு, நான் உனக்கு ஒன்று சொல்றேன், அது உனக்கு தோத்துப்படுதான்னு பாக்குறியா? 2 வருஷமா உனக்கு பிசினஸ் சரியில்லை, பயங்கர லாஸ் ஹாஸ்பிட்டல்ல, வேற 19 லட்சம் ரூபாய் உருவிட்டானுங்க. இந்த அசல் வட்டி இதெல்லாம் சேர்த்து உன்னால் இந்த லோனை கட்ட முடியாதுப்பா. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த வீட்டுக்கு 47-48 மேலே கிடைக்கிறது கஷ்டம். அசலே 45 லட்சம் ரூபா வருதுப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை நீ வித்துறது பெஸ்ட்டு, இல்லாட்டி உனக்கு தான் லாஸ். லாஸா? லாஸான ஆயிட்டு போதுண்ணா. அண்ணா, நான் கொளுத்துனது என் மலரோட பாடியத்தான், அவன் இன்னும் இந்த வீட்டில் உசுரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கான். சத்தியமானா அவன் எங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என் உயிரே போனாலும் நான் அவளை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ரிஷி, ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பா அதிகமா குடிச்சிட்டு போறாரு, நீ போடா. பா, போதும் வா. டே ரிஷி, இங்கே வா. பா, வாப்பா. டேய், இங்கே வாடா, வா. ஓகே. பா, என்னப்பா? குடிடா. நான் குடிக்கல மாட்டேன்பா. நீ குடிப்பான்னு எனக்கு தெரியும், குடி. டே ரிஷி, அப்பா எதுக்காக இந்த ஷெட்டு கட்டினேன்னு தெரியுமா? அம்மாக்காக தான்.
ஒரு தடவை சர கஷ்டம் வண்டியில் வரப்போ கீழே விழுந்துட்டேன். அப்போ உங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, இனி சரக்கு அடிக்கணும்னா வீட்டில்தான் வந்து அடிக்கணும்னு. அப்போத்துல இருந்து இங்கதான் டெய்லி சரக்கு அடிச்சுட்டு இங்க படுத்து தூங்குற சுகம் இருக்கேன். அப்பாவோட சொர்க்கமே இதுதான்டா. முடிவு பண்ணிருக்கேன். நாளையில இருந்து நான் தெரியும். என்ன தெரியும்? நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். அதானே? அதுதான் இல்ல. நாளையில இருந்து நான் ஜாகிங் போறேன். உடம்புக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா. அப்பெல்லாம் எனக்கு அது பெருசா தோணல. இனியும் அப்படியே வந்துட முடியாதுல்ல. என் உடம்பையும் நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்ல. எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வா, பேசாம சாப்பிடுப்பா. டேய், நான் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன்டா. பேர பசங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கணும்ல. சரி சாப்பிடுப்பா, சீக்கிரம் தூங்குனாதானே காலையில் நாம ஜாகிங் போக முடியும். டேய் ரிஷி, நாளைக்கு காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சிருந்தா.
வெளியோட. எதுக்குடா என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டா? இருங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. நான் மாடியில ஆபீஸ்க்காக ரூம் கட்ட போறேன், அதனாலதான் ஷெட்ட பிரிச்சேன். நீ மாடியில ரூம் கட்டுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன்டா ஒத்துக்கிறதுக்கு? நான் இந்த வீட்டை 50 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் தான் 50 லட்சம் திரும்ப கொடுத்துட்டு என் வீட்டை வாங்கிக்கிறேன் சொன்னேன்ல. ஒரு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், ஒரு வருஷம் இல்லடா, நான் பெட் கட்டுறேன். ஒரு ஜென்மானாலும் இந்த வீட்டை வாங்குறதுக்கான பௌஷம் உனக்கு வராதுடா. ஏய், பொம்பளை அச்சன் பாக்குறா, அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். எங்க உட பாப்போம், உட பாப்போம். என்னங்க கொண்டாட்டி அடக்கி விடுறா? விடுறா, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு வீட்டை வாங்கியிருக்காங்க, அவங்கள நிம்மதியை தூங்க விட மாட்டேன். யோ, நீதான் சொன்னரா? ஆமா சார். பொறுக்கிக்கெல்லாம் வீடு கொடுத்து வச்சிருக்க, முதல்ல அவனை காலி பண்ணு. வயசு பொண்ணு வேற வீட்டில் வச்சுக்கிட்டேன். டேய், மறுபடியும் குடிச்சிட்டு இவங்க வீட்டில் பிரச்சனை பண்ண நான் வரமாட்டேன். ஸ்டேஷனில் வச்சு உன்னை பிரி பிரின்னு பிரிச்சிடணும். என்ன சார் பண்ணலாம் இதுக்கு? உங்க ப்ராப்ளம் சால்வ்ட், இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம் சார். இனிமேல வரமாட்டான்ல? வர வாய்ப்பே இல்லை. அவனும் ப்ரொஃபஷனல் அக்யூஸ் இல்லை, அதனாலதான் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்காம வீட்டுக்கே போனது. நம்மளை பத்தி அக்கம் பக்கத்துல யாரும் அசிங்கமா நினைச்சிடக்கூடாதுன்னு வாழறவங்க தான் நம்ம ஊர்ல ஜாஸ்தி. இவெல்லாம் அந்த டைப், அதனாலதான் சொந்த வீட்டையே திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறான். ஊர்ல வீடா இல்ல, எல்லாம் ஒரு பேருக்காக தானே. சொந்த வீட்டை மீட்டுட்டாயா அப்படின்னு ஊர்ல பெருமையா பேசுவாங்கல்ல, அதுக்குதான் சார். ஒருவேளை மறுபடியும் வந்தானா? வரமாட்டாமா? டெய்லி எத்தனை கேஸ பாக்குறேன் எனக்கு தெரியாது. ஒரு அரை விட்ட உடனே எப்படி கையை கட்டிக்கிட்டு பம்மிட்டுன்னு நான் பாத்தீங்கல்ல சார். அத்தனையும் நடிப்பு, அவனை சாதாரணமா நினைக்காதீங்க, மோசமானவன். இதுக்கு முன்னாடி அவன் உங்க வீட்டுக்கு வந்தது உங்க பிரச்சனை, இனிமே வந்தானா அது ஏன் பிரச்சனை? எனக்கும் பயப்படலன்னு அர்த்தம். நேர்ல போய் பேசிடுங்க. உங்க இனிஷியல் 35 போக பேலன்ஸ் 20க்கான லோன் அக்ரிமெண்ட். இனிஷியல் 30 ரெடி பண்ணா போதும்னு சொன்னீங்களே. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்துருமே.
முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ரொட்டேட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க. லோன்ல வேணா 5 லட்சம் ரூபாய் ஆட் பண்ணிடலாம். இல்ல வேண்டாம் அங்கிள், எங்க வீட்ல நான் பேசி பாக்குறேன். ரெடி பண்ணிடுங்க, உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ரெடி பண்ணிடலாம்ல. அப்புறம் டாக்குமெண்ட்டை தெளிவாக ஒரு தடவை நல்லா படிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா அக்ரிமெண்ட்டை அடிச்சிடலாம். சரி. ஆ, அப்புறம் நான் சொன்ன அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. என்னது? அதாங்க, வீட்டை விற்கிறவங்க மறுபடியும் ஒரு வருஷத்தில் நாங்களே வாங்கி போன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம சரின்னு சொல்லணும்னாரே. சார், அதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது சார். வாங்கும் போதே அபசகனமாக வித்துடுறோன்னு சொல்கிறது. நான் அப்போவே சொன்னேன், நீங்க இத மற்ற சொல்லலன்னா கண்டிப்பா உங்க வீட்டை விக்கவே மாட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தானங்க சொல்ல போறோம். வீட்டை விக்கிற எல்லாரும் சொல்றதா மறுபடியும் நாங்களே வாங்கி போணும். ஆனா இது வரைக்கும் வித்த வீட்டை யாரும் மறுபடியும் வாங்கினதே இல்ல. மத்தவங்க எப்படியோங்க, இவங்க திரும்ப வாங்க வாய்ப்பே இல்ல. சொந்த வீட்டுல இருக்க பர்னிச்சரை கூட அவனால எடுத்துட்டு போக முடியல. அப்படின்னா பாத்துக்கங்க, அவன் போற வீடு எவ்வளவு சின்ன வீடா இருக்கும். சின்ன பசங்க சார், பெருசா பேக்ரவுண்டோ ரிலேட்டிவ்ஸோ எதுவுமே இல்லை. இது வரைக்கும் வேலைக்கு கூட போனது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு மேல வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்க எல்லாம் வீட்டை திருப்புறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இதோ வந்துட்டாங்க போல. ஆ தம்பி, அப்படியே கொஞ்சம் மேல வந்துருப்பா. ம், ஓகே. உங்களுக்கு எல்லாம் ஓகே இல்ல? ஓகே ஓகே சார். ஆ, நான் போய் அவங்களை கூப்பிட்டு. சரிங்க சார். சும்மா இருங்க, எதுவுமே இல்லாம நம்மள நம்பி 20 லட்சம் ரூபாய் லோன் தராரு. அது இன்ட்ரஸ்ட் கம்மியா. அபசகுன அதே இதுன்னு பேசி கெடுத்து விட்டுறாதீங்க. அங்கிள் வாங்க. ஆ, உங்க வீட்டை 50 ரூபாய்க்கு ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். சரி. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் ஒரு 5 ரூபாய் வருது. அதையும் அவங்களே பே பண்ண சொல்லிட்டேன். நமக்கு நெட் வேல்யூ 50 ரூபாய். நல்ல ரேட்டுமா? வட்டி இல்லாம அசலே 45 லட்சம் ரூபாய் வருது. வட்டி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நீங்களே எனக்கு தரா மாதிரி வரும். பாலு எனக்கு தம்பி மாதிரி, அவன் விஷயத்துல நான் வியாபாரம் பார்க்கல. நீங்களும் வீடு பார்க்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய செலவு இருக்கு. நான் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன், நீங்க திருப்பி எல்லாம் தர வேணாம். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் அங்கிள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரி வாங்க. அங்கிள், கார் விஷயமா மதன் சார் கால் பண்ணாரு. இந்த சண்டே வந்து வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. கடன்ல காரும் போதுன்னு கவலைப்படாத, நம்ம கிட்ட ஒரு புல்லட் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. உன் சொந்த வண்டி மாதிரி வச்சுக்கோ, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ம், வா வாங்க. இவங்க தான் உங்க வீட்டை வாங்க போறவங்க. உக்காரு, நான் அதோ வந்துடுறேன். மணி 3 ஆகுது, என்னாச்சு, ஏன் சாப்பிடல? நம்ம வீட்டை வாங்கணும்னா 50 லட்சம் ரூபாய் தேவை. தெரியுமே, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கஷ்டம். ஏன் தியேட்டர் வாங்க பயர் கிடைக்கலையா? மலேசியால இருக்கிற ஒரு பயர் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியில லிட்டிகேஷன் இருக்கிற தெரிஞ்சு வாங்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரும் அங்க இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிலாம் மாறிடுச்சு, இப்போ என்னால இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு பேக் அடிச்சிட்டாரு. அந்த ஆள் இல்லனா என்ன, வேற பயிர புடிடா. இந்த மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல்ல பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வாங்க முடியும். இந்த மலேசியா பயிர் கூட அங்க பெரிய தாதாவா. நீ எதுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை விற்க ட்ரை பண்ற? எது ஈஸியா சேல் ஆகுமோ அந்த மாதிரியே பாரு. எங்க நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டைரக்டா ஓனருங்களே வித்துறாங்க. இந்த மாதிரி விற்க முடியாத ப்ராப்பர்ட்டிஸ் தான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வருது.
அப்ப வேற வழியே இல்ல, பேங்க்ல போந்து கொள்ளடிச்சிரு. அம்மாவாசையா பார்த்து பிளான் பண்ணு, அப்பதான் ஊரே இருட்டா இருக்கும். ஏய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ விளையாடிட்டு இருக்க. நீதானா சொன்ன பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகலனாலும் பேங்க்ல கொள்ளடிச்சாவது நாம நினைச்ச மாதிரி நம்ம வீட்டை வாங்கலான்னு. சரி சரி விடு, சாரிடா. ரிஷி, நீ ரொம்ப நேரமா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்னு உன்னை ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் ஜாலியா பேசினேன். நான் ரிலாக்ஸ் ஆகணும்னா நான் சாவணும், நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்னடா என்னென்னமோ பேசுற. எவ்வளவு நாள் தான் நானும் சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிக்கிறது, நீயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. எங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ சந்தோஷமா இருக்க. நம்ம ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னா இல்லாத போது சந்தோஷமா சிரிச்சிருப்போமா? கண்டிப்பா நீயும் சிரிச்சிருக்க மாட்டேன். ஆமாண்டா, நாம எப்ப நம்ம அப்பா அம்மா இருக்கிற நம்ம வீட்டுக்கு நாம போறோமோ அப்பதான் நமக்கு எல்லாமே. எனக்கும் தெரியும், வீட்டை வாங்குறதுக்கு வேற வழியே இல்ல. வாங்கிதாண்டா ஆகணும். அப்பாவே சொன்னார் இல்ல, அம்மா இறந்த பிறகு எங்கேயும் போகல, நம்ம வீட்டுலதான் இருக்காங்கன்னு. அப்ப அப்பாவும் நம்ம வீட்டுலதான் இருக்கணும். எப்படியாவது பணம் சம்பாதிடா, ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஊர்ல பல பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ருத்து. நம்ம 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா 1 கோடியாவது நம்ம கையில இருக்கணும். சும்மா முதலே இல்லாம காசு பாக்கணும்னா எங்கேயாவது போய் பெருசா திருடணும். அதையாவது பண்ணுடா. நம்ம அப்பாவோட இறந்த நாளைக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது நம்ம வீடை வாங்கித்தாண்டா ஆகணும். இப்படி போன மாதிரி வாழறதுக்கு திருடியாவது நம்ம வீட்டை வாங்கி நம்ம அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழலாண்டா. இதுக்குதான் வர சொன்னியா? இத நம்ம கடையிலேயே பேசிருக்கலாமே. இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்துருங்க. சேட்டு, கடையில்தான் எப்போ அந்த ராஜி பையன் இருக்கானே. அதுக்கு நீ ஏதோ பெரிய பிசினஸ் சொன்னோன்னு முக்கியமான ஒரு பிசினஸ விட்டுட்டு வந்துட்டேன். பெரிய பிசினஸ் தானே சேட்டு? நகையோட வேல்யூ 1 கோடி ரூபாய்க்கு மேல. ஆமா, அது உன் பரம்பரை சொத்து நகை. அதை விற்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் டீல் பேச வந்துட்டோம். 2 சவரன் திருட்டு நகை வாங்கி விற்கிறதுக்கே இப்பெல்லாம் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர் போலீஸ் எல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஒன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இல்ல நம்மளோட மொத்த லாபத்தையும் கேக்குறாங்க. நீ என்னடானா என்ன செட்டு இப்படி பேசுற? நான் உன்ன நம்பிதான் இருக்கேன். ரிஷி, உங்க அப்பா உன ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு, அதனாலதான் நீ இப்படி இருக்க. கோயில்ல நகை கொள்ளடிக்கிறது உன் போன்ல ஆடுற கேம் மாதிரி நினைச்சிட்டியா? பெரிய பெரிய திருடனங்களே திருடுறதுக்கு கோயிலுக்குள்ள போக மாட்டான், சாமிக்கு பயந்த இல்ல. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி. இங்க பாரு, என்னகிட்ட பேசின மாதிரி இதெல்லாம் வேற யார்கிட்டயும் பேசிட்டாத. நீ விளையாட்டா பேசுறதே உனக்கு விளங்கமாயிடும், புரியுதா? சரி, அம்மன் செயினை நான் திருடிட்டு வந்தா நீ வாங்கவே மாட்டியா? எனக்கு புரியல, தெளிவா சொல்லிட்டு போ. அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினது எதுவும் உனக்கு புரியல? அதெல்லாம் நீ முடி சேட்டு. நான் செயினை திருடிட்டு வந்தா நீ வாங்கவே மாட்டியா? இங்க பாரு, முதல் அந்த செயினை எப்படி அடிக்க போறேன்னு என்கிட்ட டீட்டெயிலா சொல்லு, அதுக்கப்புறம் வாங்குறதா வேண்டாமான்னு நான் சொல்றேன். ஓகேவா? அதெல்லாம் நான் ஐடியா பண்ணிட்டேன், ஆனா இன்னும் பக்கவா பண்ணல. பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். பண்ணிட்டு சொல்லு.
எப்படி என் பிளானு? அது சரி, போலீஸில் மோப்பனாயின்னு ஒன்று இருக்குமே, அதை மறந்துட்ட? அதை மறப்பனா செட்டு. இந்த சிசிடிவியில் மாட்டாமல் அம்மன் சென்னை எப்படி அடிக்கணுன்றதெல்லாம் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மோப்பனாய்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணுன்றது மட்டும் எப்படி யோசிச்சாலும் இடிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சு அதுக்கும் பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னோட பிளான் என்ன? டேய், அதுக்குள்ளேயாடா சாப்பிட்டேன்? சாப்பிட்டேன். செட்டு, பீச் வரைக்கும் போகலாம் வா. இல்லை, நான் சாப்பிட போகிறேன், நாளைக்கு வா பேசிக்கலாம். இன்றைக்கி நைட் பண்ணலான் இருக்கேன். அவசரப்படாத, இது விஷயமா மும்பையில் இருக்க என் அங்கிள்கிட்ட நான் பேசணும். பேசிட்டு தான் ஒரு முடிவு பண்ண முடியும். நாளைக்கு வா பேசிக்கலாம். கிளம்புமா? நாளைக்கு வா பேசிக்கலாம். என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரிஷி, உனக்கு என்னடா ஆச்சு? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. ரித்து, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு. ஏன்னா தெரியும் உனக்கு? பரம்பரையா திருட்டு நகையை வாங்கி வைக்கிற ஹேமந்த் சீட்டு இது ரிஸ்க்குங்கிறா? நீ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊர் போலீஸ் கிட்ட திருட்டு நம்ம ஒருத்தனாவது அவங்க கிட்ட இருந்து மாட்டாம இருந்திருக்கானா? கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. நான் சொல்றது கேளு, இந்த மாதிரி என்னமே உனக்கு வேண்டாம். ரிஷி விடு. அன்னைக்கு நீ தானே நீ சொன்ன, இப்படி போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு திருடியாவது நம்ம வீட்டை வாங்கி அங்க இருக்கிற அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கலாம்னு. அது ஏதோ ஒரு வெறுப்புல சொன்னா. ரிஷி, நீ என்னதான் சூப்பரா பிளான் பண்ணாலும் உடனே இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிப்ப. அதுக்கப்புறம் ஆயுசு பூரா ஜெயில தாண்டா இருப்ப. ரித்து, எமோஷனல் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம வீட்டை வாங்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. வழியெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. உன்னை மாதிரி எப்படி வேணா சம்பாரிச்சு நான் வீட்டை வாங்கணும்னு நினைச்சிருந்தா 4 மாசத்துக்கு முன்னாடி நானே வாங்கியிருப்பேன். என் கூட படிச்சால ஜெய், அவன் இப்ப சென்னையில இன்டீரியர் டிசைன் பிசினஸ் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஃபேஸ்புக்ல தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய ஆர்டர் பிசினஸ் மீட்டிங்க்கு அவன் போகும்போது நான் கூட போனா அவனுக்கு ஈஸியா ஆர்டர் கிடைக்குமா? நான் பிசினஸ்ல PhD பண்ணவ பாரு, அவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான் உனக்கு தெரியுதுல்ல? அவன் சொல்றதெல்லாம் நான் பண்ணா வருஷத்துக்கு 2 வீடு நம்ம வீடு மாதிரி வாங்கலாம்டா. டே, ஊர்ல 1000 பேர் 1000 பண்ணிட்டு தான் இருப்பான். அதுக்காக நாம நினைச்சாலும் அந்த மாதிரிலாம் நம்மளால சம்பாதிக்க முடியாதுடா. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கலடா. எனக்கும் தெரியும்டா, ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? உயிரோட இருந்தா தானே வீட்டுக்குள்ள போக முடியாது. செத்தா போலால. கத்திய கீழே போடுற. விடு, போடுற. இப்ப என்ன?
பண்ணேன். நீயும் போயிட்டா நான் இதுக்குடா இருக்கணும். மேடம் பேமெண்ட். பேஷண்ட் நேம் ரித்து. போலீஸ் கேஸ் ஆயிடும், வாங்க. மா இங்கெல்லாம் நிக்க கூடாது, வெயிட்டிங் ஹாலுக்கு போங்க. தம்பி போட்டுக்கோங்க. எதுக்கடா அழற? இப்போ நீயோ ரித்துவோ இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ரித்து உன்னை எப்படி அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா, நீ அவளை அப்பா மாதிரி அட பாத்துக்கிட்ட. வீட்டை வாங்கணும்னு சொல்லி சொல்லி அவளை சாகுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. உன்ன மாதிரியேதான் நானும். உங்க அம்மா செத்த பிறகு அவன் நம்ம வீட்டில் தான் இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம கூடவே தான் இருக்கான்னு நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். உயிரே இல்லாத அந்த வீட்டில் அப்பாவும் அம்மாவும் எதுக்கடா இருக்க போகிறான்? இப்போ நீ இங்கே இருக்க, அப்பா எங்கே இருக்க? உன் கூட தானே இருக்கேன். அம்மா இப்போ ரித்து கூட இருக்கான். ஏண்டா, வாழும்போது உங்க சந்தோஷத்துக்காக போராடின நாங்க செத்துட்ட பிறகு உங்களை எப்படி ராம்போன்னு விட்டுட்டு போயிடுவோம்? ரித்து கொண்டு அவதில் டாக்டர் கூப்பிடுறாங்க. நான் அம்மாவை பார்த்தேன்டா.
அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. உன்னால நம்ப முடியுமல்ல? அம்மாவும் அப்பாவும் நம்ம பழைய சொந்த வீட்டில் இல்லை, நம்ம கூடயேதான் இருக்காங்க. அவங்க இல்லாத அந்த வீடு நமக்கு எதுக்குடா? இனியாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டா. நான் இருப்பேன், நீயும் இருப்பல்ல. அவசரப்பட்டு நீயும் என்னை விட்டு போயிடாதடா. மெதுவா தானே அடிச்ச? இந்த